வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மற்றும் வெளிநாடுகள்லேருந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசினுடைய நிரந்தர வேலைவாய்ப்பு அறிவிப்புலாம் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி ஒரு முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சு தான் தரமா நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எத்தனை வேகன்சி கொடுத்துருக்காங்க, இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன போன்ற அனைத்து மாதத்தை பற்றி இந்த வீடியோ கிளியராக பார்ப்போம். நம்ம இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை உறவினர் மட்டும் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே மொபைலில் வந்துடும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்திய அரசுனே அவங்க வேலைவாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி ஒன்றா பார்ப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் சிஐஎஸ்எஃப், அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரி செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான வேலைவாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில், அதாவது இங்கிலீஷ் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா 21/9/2019 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் இதில் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 23/9/2019 ஸ்டார்ட் ஆகுது, காலை 10 மணி ஸ்டார்ட் ஆகுது. எப்போ முடிவடையினு வந்து பார்த்தீங்கன்னா 22/10/2019 முடிவடையுது. நல்லாவே டைம் இருக்குது, யார் எலிஜிபிள்னா சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் அண்ட் ட்ரேட்மேன் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2019 அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும் தான் விண்ணப்பி பண்ணி, பெண்கள் விண்ணப்பிக்க முடியாது. பெண்களுக்கான டீடைல் வீடியோ லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணி தாராளமாக செக் பண்ணி பார்த்தோம். ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபார விண்ணப்பிக்கிற மாதிரி பல வீடியோக்கள் வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் தாராளமாக செக் பண்ணி பார்த்தோம், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நேம் ஆஃப் த போஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ட்ரேட்மேன் வந்து கேட்டுருக்காங்க. என்னென்ன ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா காப்ளர், பார்பர், வாஷர்மேன், கார்பெண்டர், ஸ்வீப்பர், பெயிண்டர், மேசன், பிளம்பர், மாலி அண்ட் எலக்ட்ரிஷியன் வந்து கேட்டிருக்காங்க. சேலரியை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு 21,700 69,100 வரை கொடுக்குறாங்க. ப்ளஸ் அதாவது அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நியூ பென்ஷன் ஸ்கீம் வந்து அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டோட்டல் நம்பர் வேகன்சி பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டு தந்தாலும் வேகன்சி தான் பிரித்து வந்து கொடுக்குறது. நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இப்போ ஓவரால் இந்தியா ஆல் ஓவர் இந்தியா வேகன்சி பொறுத்து வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 914 மேற்பட்ட காலியில் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதே நம்ம சவுதர்ன் ரீஜன் பொறுத்த பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக இந்தந்த கேட்டகரி எவ்வளோ வேகன்சி இருக்குது, அண்டர்சரி எவ்வளோ, எஸ்சி எவ்வளோ, எஸ்டி எவ்வளோ போன அனைத்து மாதிரி கேட்டகரியும் தனித்தனியாக கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு எந்த கேட்டகரி எலிஜிபிள் இருக்கீங்களோ அந்த கேட்டகரி தரமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சவுதர்ன் செக்டரை பொறுத்த பார்த்தோம்னா 174 மேற்பட்ட காலியில் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒரு நல்ல வேகன்சி அமைச்சது உங்களுக்கு. அடுத்துக்கு அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஐஎஸ்எஃப் RECTTIN, இதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான், நீ போஸ்ட் பண்ண போகிறீங்க. அந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த யாருக்கு அனுப்பணும் போன அனைத்து வந்தாலும் அடுத்து சொல்ல போகிறேன். நீங்கள் மாற்றி சென்ட் பண்ணிட்டீங்க, நம்ம ரீஜன் விட்டு வேறு ரீஜன் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை ஃபார்ம் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதனால் எந்த ரீஜன் நீங்கள் அப்ளை பண்ணோம்னா அது தகுந்த அத்தாரிட்டி எல்லாமே இருப்பாங்க, அவங்க தான் சென்ட் பண்ண போகிறீங்க. அதை பற்றி அடுத்தது பார்ப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல்வேறு விதமான ட்ரேட்லாமே கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ட்ரேடு எலிஜிபிள் இருக்கீங்க, ஒரு ட்ரேட் சூஸ் பண்ணி அதுக்கு மட்டும் அப்ளை பண்ண போறீங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட ட்ரேடுக்கு அப்ளை பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணாலும் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதான் கரெக்டாக பார்த்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் சென்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் எஃபிசியன் டெஸ்ட்டுக்கு இல்லை ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு மட்டும் டாக்குமெண்டேஷன் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடணும். ஏதாச்சும் டாக்குமெண்ட் மிஸ் பண்ணிட்டு வந்தாலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தான் நீ சப்மிட் பண்ண போகிறீங்களோ எல்லாமே கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க, எடுத்து வச்சு அந்த டாக்குமெண்டேஷன் கண்டிப்பாக போய்க்கோங்க நீங்கள். அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் டெம்பரரி எல்லாம் டெம்பரரி கிடையாது. டெம்பரரி நேம் மென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாபுக்கு வந்து ஆட்கள் எடுக்க போகிறாங்க அப்படின்னா இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் பீரியட் சொல்லுவாங்க. அந்த பீரியட் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க, எந்த மாதிரி ஒர்க்கில் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் பண்ணுறீங்கன்னு செக் பண்ண பிறகு தான் வந்து பெர்மனெண்ட் ஆகுவாங்க. நல்லா அந்த பீரியட் நல்லா ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெர்மனெண்ட் தான் உங்களுக்கு அப்படி எந்த மாதிரி டவுட்டும் தேவையில்லை உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் போஸ்டிங்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா வேகன்சி மட்டும் இல்லாமல் அப்ராட்லேயும் போஸ்டிங் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏற்கனவே சொன்ன போல இந்த அப்ளிகேஷன் பொறுத்த பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் அப்ளிகேஷன் மட்டும் தான், போஸ்ட்டில் மட்டும் தான் சென்ட் பண்ண போகிறீங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த போஸ்ட்டுக்கு செலக்ஷன் மெத்தட பொறுத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்குது, அது ஃபிசிக்கல் எஃபிசியன் டெஸ்ட் இருக்குது, அடுத்து மூன்றாவது டாக்குமெண்டேஷன் இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட் இருக்குது, அது ஃபைனாக வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும் மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே குவாலிஃபை நம்பர் தான் போஸ்ட்டிங் வந்து இருக்கும்போது. இப்போ ஒவ்வொரு பற்றி டீட்டெயிலாக எடுத்து பார்ப்போம். நம்ம அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் தான் 100 ரூபா பேமெண்ட் பண்ண போகிறீங்க. யாராவது வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்ட் ஓபிசி மட்டும் இடபிள்யூஎஸ் கேண்டிட் மட்டும் தான் 100 ரூபா வந்து பேமெண்ட் பண்ண போகிறீங்க. நீ எஸ்சி எஸ்டி மட்டும் எக்ஸைஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி பேமெண்ட்டு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரிட்டன் எக்ஸாமினை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ்ட் மெத்தட் தான் உங்களுக்கு, ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான், கம்ப்யூட்டர் எக்ஸாமினா கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் மட்டும் தான் மிஸ் தமிழில் கண்டிப்பாக இருக்காது, ஏன்னா சென்ட்ரல் முடிஞ்சாலும் மோஸ்ட்லி ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. அடுத்துக்கு நான் எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா பற்றி பார்ப்போம். எனக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகேஷன் வரைக்கும் உண்டாது. நீங்கள் மெட்ரிகேஷன் படித்தாலும் சரி, SSLC 10th தமிழையும் படித்தாலும் சரி, தரமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட இந்த கொடுத்துருக்க ட்ரேடில் வந்து படிச்சிருந்தாலும் வந்து முன்னுரிமை தெரியும்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் 10th படிச்சு அப்ளை பண்ணலாம். பட் ஐடிஐ படிச்சவங்க பார்த்தீங்க ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து 10th முடிச்சவங்க பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பர் போஸ்ட் தரமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து அந்த ஏஜ் வயது வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1/8/2019 வந்து கண்டிப்பாக மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10 டேஸ் கம்ப்ளீட் ஆகணும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 23 வரை விண்ணப்பிக்கலாம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸ் எல்லாமே தராங்க. அது எஸ்சி மற்றும் எஸ்டி கேண்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸ் தராங்க. இதே ஓபிசி கேட்டகரி சார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் எல்லாமே தராங்க. அது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பற்றி பார்ப்போம். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஆர் எஸ்சி இடபிள்யூஎஸ் மட்டும் ஓபிஎஸ் கேட்டகரி சார்ந்தாலும் வந்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு 170 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 80 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும். எக்ஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்கணும், அதாவது 85 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கேண்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 162.5 சென்டிமீட்டர் இருக்கும். இதே அதர் கேண்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 170 சென்டிமீட்டர் இருக்கும். எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 162.5 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. செஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தா 76 சென்டிமீட்டர் இருக்கும். எக்ஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 76+5 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 81 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பற்றி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரைக்கும் வெயிட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைட் தான் வெயிட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐசைட்டை பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் கேட்பீங்க, ப்ரோ ஸ்பெக்ஸ் போட்டு அப்ளை பண்ணலாம் கேட்பீங்க. நீங்க ஸ்பெக்ஸ் போட்டீங்களோ இல்லையா அதை பத்தி கவலை கிடையாது. அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 6/6 இல்ல 6/9 உங்களுடைய ஐஸ்ல வந்து பார்த்தா வித்தவுட் கரெக்ஷன், அதாவது எந்த விதமான ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணாம இந்த பவர் இருந்துச்சுன்னா தரமா நீங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேட்டகரிலாம் கொடுத்தாங்க, இந்த மாதிரி இருந்தா நீங்க அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹவு டு அப்ளை பத்தி ஷார்ட் நோட்ஸ் வந்து பார்த்தோம். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இதே சேம் நோட்டிஷன்ல அப்பண்டிக்ஸ் ஏன்ற ஒரு காலம் வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி ஃபில் பண்ணுற அடுத்து பார்ப்போம். நம்ம இதான் பேமெண்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுக்க ஆஃப்லைன் பேமெண்ட் தான். நீ அந்த ஆன்லைன் பேமெண்ட்லாம் கிடையாது. அதே மாதிரி அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது, ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். இதான் ஃபார்ம் கால் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் தான், செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் போஸ்டல் ஆர்டர் மட்டும் தான் பண்ண போறீங்க, பிஓ தான் பண்ண போறீங்க. போஸ்டல் ஆர்டர் எங்க போய் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீ அப்ளிகேஷன் எங்கே போஸ்ட் பண்ணுறீங்களோ தரமா அங்கேயே நீ போஸ்டல் ஆர்டர் வந்து உங்களுடைய அமௌண்ட் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். இது பேமெண்ட் எந்தெந்த அட்ரஸ்க்கு பேமெண்ட் பண்ணுறது அடுத்து பார்ப்போம். நம்ம இதை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டிடிஓ இல்லை ஆன்லைன் பேமெண்ட் கிடையாது, போஸ்டல் ஆர்டர் மட்டும் தான் பண்ணும். நம்ம வந்து பார்த்தா தமிழ்நாடு டிஜன் அப்படின்றாலும் எந்த அட்ரஸ் நீங்கள் சென்ட் பண்ண போறீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதான் அட்ரஸ் உங்களுக்கு, இந்த அட்ரஸ் தான் சென்ட் பண்ண போறீங்க. யார் பேர் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டல் ஆர்டர் சென்ட் பண்ண போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இதான் மாதிரி உங்களுக்கு இன் ஃபேவர் ஆஃப் போட்டு இந்த அட்ரஸ் எழுதிட்டு அட் பேபிள் அட் ஜிபிஓ சென்னை, இதான் மாதிரி அந்த நீங்கள் பிஓடு கூடிய அட்ரஸ் உங்களுக்கு. நீங்கள் போஸ்ட் சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதான் அட்ரஸ் உங்களுக்கு, கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. நீங்கள் வேறு அட்ரஸ்க்கு மாற்றி அனுப்பிச்சிங்க, ஃபார்ம் டீட்டெயிலும் கரெக்டாக பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பற்றி நம்ம டீட்டெயிலில் பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பார் டெஸ்ட் இருக்கு, அடுத்து இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட் இருக்கு, மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கு, நாலாவது டாக்குமெண்டேஷன் இருக்கு, அதுக்கப்புறம் ட்ரேட் டெஸ்ட் இருக்கு, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன். வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் ஃபஸ்ட்டு வைப்பாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் லாஸ்ட் வச்சிருக்காங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து டெஸ்ட் கொடுப்பாங்க, ஹைட்டை பற்றி நம்ம பார்த்தோம், அது ஹைட்லாம் கரெக்டாக இருந்தால் ஜஸ்ட் வந்து குவாலிஃபை, மார்க்லாம் அதுக்கு வந்து கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 6:30 வந்து கம்ப்ளீட் பண்ணி முடியும். கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அடுத்ததுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கேன் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் எல்லாமே இருக்கு, எங்கேயும் பார்த்தா ஹைட் வெயிட் எல்லாமே மெஷர் பண்ணுவாங்க, கரெக்டாக இருந்துச்சுன்னா டேட்டா செலக்ட் ஆகிருமெண்ட்ஸ் உங்களுக்கு. அது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் இருக்கும், டாக்குமெண்டேஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீ அனைத்துமான ஒரிஜினல் டாக்குமெண்ட் சென்ட் பண்ண மாதிரி இருக்கும், ப்ளஸ் 1 or 2 செட் வந்து ஜெராக்ஸ் வந்து காப்பி எடுத்து போய்க்கோங்க, ஃபோட்டோலாம் எடுத்து போய்க்கோங்க. என்னென்ன சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண போகிற அனைத்து மணி கிளியராக நீங்கள் கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணி பார்த்துக்கோம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னா கண்டிப்பாக அதுக்கு சர்டிஃபிகேட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ் பண்ணி சைன் பண்ண மாதிரி, முக்கியமாக தான் கமிஷன் சர்டிஃபிகேட். கமிஷன் சர்டிஃபிகேட் ஃபார்மெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் இதே நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் பேஜ் தான் கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கோம். அந்த ஃபார்மெட் படி வாங்கி சைன் பண்ண மாதிரி தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, வேறு ஃபார்மெட்டில் தான் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தா ட்ரேட் டெஸ்ட் இருக்கு, ட்ரேட் டெஸ்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ட்ரேட் நீ அப்ளை பண்ண போறீங்கன்னா அந்த ட்ரேட் தகுந்த டெஸ்ட் வந்து வைப்பாங்க. நீ ஃபஸ்ட்டு குக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா குக்கிங் டெஸ்ட்லாம் இருக்கும், அடுத்து காப்லர் இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு ட்ரேட் எந்த ட்ரேட் நீ அப்ளை பண்ண போறீங்க அந்த ட்ரேட்ல நீ குவாலிஃபை பண்ணுறது அந்த டேட்டா போஸ்டிங் இருக்கு, கரெக்டாக இதை பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ட்ரேட் அப்ளை பண்ணுறீங்க, எந்த நமக்கு தெரியுமா இது தெரியாதான் கரெக்டாக செக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் டேட்டா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் அடுத்து ஃபைனலாக வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கு, ரிட்டன் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் பார்த்தா ஓஎம்ஆர் பேஸ்ட் மெத்தட் தான் உங்களுக்கு, மொத்தம் 100 கொஸ்டின் 100 மார்க் கொடுத்துருக்காங்க, மொத்தம் 2 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பேட்டர் எல்லாமே க்ளீனாக கொடுத்து அதை செக் பண்ணி பார்த்தா கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் பார்த்தா இங்கிலீஷ் அண்ட் இந்தி மொழியாக இருக்கும், தமிழில் இருக்கு, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மினிமம் குவாலிஃபை மார்க் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் மட்டும் எக்ஸசைஸ் பண்ணி வந்து பார்த்தா 35% மார்க் எடுத்தா குவாலிஃபை ஆகிறீங்க. அடுத்து வந்து எஸ்சி எஸ்டி மட்டும் ஓபிசி அந்த வரா இருந்தால் மினிமம் 30% மார்க் எடுத்தா அதை அவங்க குவாலிஃபை ஆகிறீங்க. பட் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண மாதிரி தான் மெரிட் லிஸ்ட் வந்து வருவீங்க, மெரிட் லிஸ்ட் வந்த மாதிரி தான் வந்து போஸ்டிங் வந்து கிடைக்கிறது அதிகமாக வாய்ப்பு இருக்குது, அதனால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பேக் பண்ண மாதிரி தான் எழுதுன்னு சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் எக்ஸாமினேஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹாலிடே டவுன்லோட் பண்ண மாதிரி, ஹாலிடே டவுன்லோட் பண்ணுங்க சேம் அதே வெப்சைட் தான், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மாதிரி ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப்லாம் எடுத்துப்பீங்க, அப்போ வந்து அலோவ் பண்ணுவாங்க, அதனால் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க, ஒரு 2-3 செட் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அது எக்ஸாம்லாம் குவாலிஃபை முடிச்சு ஃபைனல் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் டெஸ்ட்லாம் இருக்கு, மெடிக்கல் எக்ஸாம் குவாலிஃபைனா டேரெக்டாக போஸ்டிங் தான் உங்களுக்கு. அடுத்து அப்ளிகேஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மட்டும் தான் ஃபில் பண்ணணும், தமிழில் ஃபில் பண்ணக்கூடாதுனு சொல்லியிருக்காங்க கிளியராகவே, அதனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. அது வழக்கமாக சொல்கிறது அப்படின்னு ஒரு A4 சைஸ் கவர் வாங்கிக்கும், அது A4 சைஸ் கவருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆன் போட்டு கான்ஸ்டபிள் போட்டு ஸ்லாஷ் போட்டு எந்த ட்ரேடுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு ட்ரேட் மார்க்காக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதை மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அட்ரஸ் 2 அட்ரஸ் நிறைய சென்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஜாப் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டவுட் உங்களுக்கு இருந்தால் தரமா அஃபீஷியல் ஹெல்ப்லைன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க, இந்த ஹெல்ப்லைன் நம்பர் இதான் உங்களுக்கு, டவுட்டும் தரமா கால் பண்ணி கேட்டுக்கோங்க. சப்போஸ் லைன் கிடைக்கலனாலும் டவுட் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா தெரிஞ்சுச்சா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு.
இதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை வந்து கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோ, என்ன மாதிரி சொல்கிறாங்க எல்லாமே பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி மட்டும் ஃபில் பண்ணி தமிழில் ஃபில் பண்ணக்கூடாது. இங்கே உங்கள் ஃபோட்டோ ஒட்டி ஃபோட்டோ மேலே கையெழுத்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பேசிக் நார்மல் தான் இருக்கும், உங்களுக்கு டவுட்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. இது ஃபார்மில் முக்கியம் பார்த்தா சைன் எங்கே தான் போட சொல்லுங்க, கரெக்டாக சைன் போட்டுக்கோங்க. இங்கே பார்த்து லெஃப்ட் தமிழ் பிரச்சனை வந்து வைக்க சொல்கிறாங்க, கரெக்டாக வச்சுக்கோங்க. இங்கே சைன் போட்டுக்கோங்க, டேட் அண்ட் பிளேஸ் எழுதிக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு நான் எடுத்து இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். இங்கே உங்களை கையெழுத்தெல்லாம் போட்டுக்கோங்க கரெக்டாக. அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்குறாங்க, எஸ் ஆர் நோன் கொடுத்துக்கோங்க. அடுத்து சைன் போடுற மாதிரியும் சைனும் போட்டுக்கோங்க, மறந்துடாங்க. அடுத்து எக்மெஸ் நம்ம சர்டிஃபிகேட் ஃபார்மெட்லாம் கிளியராக வாங்கி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கி சப்மிட் பண்ணுற மாதிரி எக்மெஸ் கரெக்டாக வாங்கி வச்சுக்கோங்க. இதை பற்றி வேறு எதாவது டவுட் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் ஜாப் பற்றி அனைத்துமான தகவலும் கால் பண்ணி சப்போர்ட் சோர்ஸில் பாயிண்ட்ஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்கல. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் பண்ணி அப்ளை பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த வீடியோ உபயோகமாக நினைக்கிறேன். வீடியோ உபயோகமாக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நடிச்சுலாம் மொபைல் வந்துடும். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உறவினர் மட்டும் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி கருத்தவும் சந்தேகம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.